களை வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாயன் என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாலும் என் தாயே என் வாக்கில் வர வேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் அகத்தியர் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி விசித்திரமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பில்லி சூனியம் வசியம் ஏவல் செய்வினை வைப்பு மனோவசியம் மனநலம் குன்றவைப்பது மாயமந்திரம் பேய்பிடிக்க வைப்பது இவையெல்லாம் யாருக்கெல்லாம் பழிக்கும் யாருக்கெல்லாம் பழிக்காது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கப் போகிறோம் பில்லி ஏவல் சூனியம் வசியம் என பல அபிசார தோஷங்கள் நீங்கள் சிறந்த வழி மனதை ஒருமுகப்படுத்தி இறை வழிபாடு செய்ய வேண்டுமென்று ஜோதிட விதி இருக்கிறது இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று அகத்தியர் கூறியிருக்கிறார் இன்றைக்கு பல திரைப்படங்களும் தொலைக்காட்சி சீரியல்களும் பில்லி சூனியம் செய்வினையை வைத்துதான் ஓட்டிக்கொண்டிருக்கின்றன என்பதை நண்பர்களே அறிவீர்கள் இந்து மரபியலில் மாந்திரிகம் பற்றிய பழைய நூல்கள் பல நமக்கு கிடைத்திருக்கின்றன அதர்வன வேதத்திலும் மாந்திரிகம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் உத்திர காலாமதம் என்ற நூல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மாந்திர முறைகள் பெரும்பாலும் ஒரு மனிதன் தான் விரும்பிய அல்லது விரும்பாத மனிதன் அல்லது மனிதர்களை தன்னுடைய இச்சைப்படி ஆட்டுவிப்பதாகவே இருக்கிறது இவைதான் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு வசியம் என்பதாக தேவையை முன்னிட்டு மாறுபடுகின்றன இவை பற்றி தான் நாம் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பலிக்காது என்பதை நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம் அதுபோல நல்லவர்கள் வசிக்கும் இடங்களில் எல்லாம் நயவஞ்சகர்களும் நிலைத்திருக்கிறார்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்பது இன்றைய கலியுகத்தில் மட்டுமல்ல அன்றைய புராண இதிகால காலங்களிலும் உண்டு நன்மை தீமை சூரியன் சந்திரன் என இரண்டு விதங்கள் மற்றும் எதிரெதிர் துருவங்கள் உண்டு என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் அதேபோன்று இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பதாலேயே அங்கு இறைதன்மைக்கு எதிரான சாத்தான் என்னும் தீயத்தன்மையும் வசிப்பது உறுதியாக இருக்கிறது என்று கூறுவது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கூறுவார்கள் ஏவல் பில்லி சூனியம் என்பது கட்டுக்கதையல்ல கலியுகத்தில் இல்லாத ஒன்றுமல்ல தனக்கு பிடிக்காத ஒருவரது நிம்மதியை செயலிழக்கச் செய்யும் பொருட்டுதான் கெட்டதை உண்டாக்கும் மந்திரங்களை உச்சரித்து உருவேற்றி அதன் மூல பாதிப்புகளை ஏற்படுத்த இயலும் என்பது உண்மை இந்த மந்திரங்களை அபிசார மந்திரங்கள் என்று சொல்கிறார்கள் இது குறித்து நான்கு வேதங்களில் ஒன்றான மற்றும் நான்காவது வேதமாக விளங்கும் அதர்வன வேதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் மீது வேண்டுமானாலும் ஏவினால் இவையெல்லாம் பயன் தருமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இறை சிந்தனையில் மூழ்கி இருப்பவர்களிடமும் வாழ்வில் இன்பமும் துன்பமும் சகஜமென்னும் நிலையில் மனதை பக்குவமாக வைக்கும் போதே ஒருவித நேர்மையும் கம்பீரமும் வந்து விடுபவர்களிடமும் இவை எளிதில் நெருங்காது அவர்களை பாதிக்காது ஆனால் அச்சம் கொண்ட மனதோடு வளைய வருவதும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வழுக்கும் நேரங்களிலும் ஏவி விடப்படும்போது மகான்களாக இருந்தாலும் பாதிப்பு அடைகிறார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று பார்த்தால் நல்ல நிலையில் நடமாட்டத்துடன் இருந்த ஒருவர் திடீரென படுத்த படுக்கையாகிவிடுவார் பிஸ்னஸ் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கும் திடீரென நஷ்டம் வரும் கணவன் மனைவி காதலோடு இருப்பார்கள் திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வரை போய் நிற்கும் கோற்று படியேறுவார்கள் இதையெல்லாம் சரியில்லாத நேரத்தினால் நடப்பதுதான் என்றாலும் பிறரின் செய்வனை கோளாறுகளும் கூட எளிதாக பாதித்து நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது பில்லி சூனியம் செய்வனையெல்லாம் பொய் என்று சிலர் சொல்வார்கள் முருகனுக்காக பாடப்படும் கந்தர் சஷ்டி கவசத்தில் பில்லி சூனியம் பெரும்பகை அகல என்ற வரிகள் வருகின்றன என்பதை நீங்களே அறிவீர்கள் இதனை பார்க்கும்போது செய்வினை செய்வதெல்லாம் உண்மைதான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் உண்மைதான் ஒருவருக்கு நல்ல நேரமும் தசாபுத்திகளும் நடந்தால் எந்த செய்வினையும் சூன்யமும் பாதிக்காது அதே நேரம் சரியில்லாமல் கெட்டது செய்யக்கூடிய தசாபுத்தி நடந்தால் கண் திருஷ்டி கோளாறுகளும் செய்வினை பாதிப்புகளும் பாடாய் படுத்தி எடுக்கும் இதுபோன்ற நேரங்களில் இறைவனை சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை நமக்கு பில்லி சூனியம் வைப்பவர்கள் கூட எல்லோருக்கும் வைத்துவிட முடியாது யாருக்கு வைக்க வேண்டுமோ அவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்து அதனை தொடர்ந்து கோச்சாரத்திலும் சந்திரநிலை கெட்டிருந்தால் மட்டுமே செய்ய உடன்படுவார்கள் திடீரென சம்பந்தமே இல்லாமல் நோய் தாக்குவது தோல் பட்டைகளில் வலியும் தாங்க முடியாத பாரமும் இருப்பது காரணமில்லாமல் மூட்டு எலும்புகளில் வலி உண்டாவது தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பது மருத்துவ காரணம் ஏதுமில்லாமல் முடி ஏராளமாக கொட்டி போவது உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாத போதும் நகங்கள் மட்டும் கருத்து போவது திடீரென சம்பந்தமே இல்லாமல் தற்கொலை எண்ணம் தோன்றுவது இந்த அறிகுறிகள் வந்து போனால் செய்வினை இருப்பதற்கான எண்பது சதவிகித அறிகுறிகளாக கூறப்படுகிறது மாந்திரிகம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவதே இந்த வார்த்தை தான் ஒருவரின் சிந்தனைகளை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து அவரை நம் விருப்பப்படி ஆட்டுவிக்கும் மாந்திரிக முறையே பில்லி என்று சொல்வார்கள் சூனியம் என்றால் ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் போக செய்வதன் மூலம் அவனை முடக்குவது அல்லது அழிப்பதே இந்த வகை மாந்திரிக முறை இன்னும் விளக்கமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் பில்லி என்றால் என்ன என்று சொல்ல வேண்டுமென்றால் மாந்திரிகம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவதே இந்த வார்த்தைதான் ஒரு மனிதனின் வழக்கமான செயல்பாடுகளில் இருந்து குழப்பி அவனது எண்ணம் செயல் சிந்தனைகளை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து அவரை நம் விருப்பப்படி ஆட்டுவிக்கும் மாந்திரிக முறையே இந்த பிள்ளை என்று சொல்லப்படுகிறது அதுபோல சூனியம் என்றால் என்னவென்று பார்த்தால் சூனியம் என்றால் ஒன்றுமில்லாத ஒரு நிலை அதாவது ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் போக செய்வதன் மூலம் அவனை முடக்குவது அல்லது அழிப்பதே இந்த வகை மாந்திரிக முறையாகும் இவை பெரும்பாலும் குறிப்பிட்ட ஒரு மனிதனின் ஆடை அணிகலன்கள் முடி காலடி மண் போன்றவைகளை கொண்டு செய்யப்படுகிறது அதுபோல வசியம் என்றால் என்னவென்று பார்த்தால் தான் விரும்பிய அல்லது விரும்பாத ஒருவரை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுவதுதான் வசியம் இது ராஜவசியம் லோகவசியம் சர்வவசியம் மிருகவசியம் ஆண் பெண் வசியம் என தேவைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது பெரும்பாலும் இந்த வகையில் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் செய்கின்றனர் பெரிய அளவில் ஏமாற்று வேலைகள் நடப்பதும் ஏமாறுவதும் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள்தான் ஏவல் என்றால் என்ன என்று பார்த்தால் ஏவல் என்பது ஒருவரை அவன் விரும்பாத அல்லது உடன்படாத காரியம் ஒன்றினை செய்திடும்படி ஏவுதலாகும் பூஜையில் வைத்து மந்திர சக்தியூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணக் கொடுப்பதன் மூலமாக ஒருவரை ஏவலில் சிக்க வைக்க முடியுமாம் அந்த வகையில் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை அடுத்ததாக செய்வினை என்றால் என்ன என்று பார்த்தால் தனக்கு விருப்பமில்லாத ஒருவன் எல்லா வழிகளிலும் கெட்டு அழிந்து போக செய்ய வேண்டிய செய்யப்படும் மாந்திரிக முறையே செய்வினை என்று சொல்லப்படுகிறது மிகவும் கொடுமையான மாந்திரிக முறைகளில் இதுவும் ஒன்று வைப்பு என்றால் என்ன என்று பார்த்தால் இதுவும் செய்வனை போன்றதுதான் மந்திர சக்தியூட்டப்பட்ட பொருட்களை ஒருவரின் இருப்பிடத்தில் அவருக்கு தெரியாமல் வைத்து அதன் மூலமாக அவருக்கு கெடுதல் செய்வதே வைப்பு முறையாகும் பூஜிக்கப்பட்ட எந்திரிக தகடுகள் மருந்துகள் போன்றவை இவ்வாறு வைக்கப்படுகின்றன இவை தவிர இறந்து போனவர்களின் ஆவிகளை கொண்டு செய்யப்படும் மாந்திரிக முறைகளும் இருக்கின்றன மனோவசியம் என்றால் என்ன என்று பார்த்தால் உங்களிடம் இன்டர்நெட் இணைப்பு இருந்தால் ஹெட்ஃபோன் சாய்வு நாற்காலி இருக்கிறதா அப்படி என்றால் வாருங்கள் வலை மூலம் அதாவது இன்டர்நெட் மூலம் வசியம் செய்து காட்டுகிறேன் என அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரிட்டிஷ் மனோவசிய நிபுணர் ஒருவர் இன்டர்நெட் வழியே எப்படி மனோவசியம் செய்ய முடியும் என்ற சந்தேகம் ஏற்படலாம் இது சாத்தியமே என்று சொல்லும் ஹியூஜஸ் ஹெட்ஃபோன் மூலம் தன்னிடம் காதுகளை கொடுத்தால் போதும் வசியம் செய்து விடுவேன் என்று சொல்கிறார் அதனால் மனோவசியம் என்பது ஒருவரை தன் வசப்படுத்தி கொள்வது தான் ஆட்டுவிக்கும் போதெல்லாம் அவர் ஆடுவது தான் சொல்படி கேட்டு நடப்பது இதுதான் மனோவசியம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது மனநலம் குன்றவைப்பது என்றால் என்னென்று பார்த்தால் மனநலம் பற்றியும் மனநோய்கள் குறித்தும் எம் மக்களிடையே படித்தவர் உட்பட பொது அறிவும் புரிதலும் மிக குறைவாகவே இருந்து வருகிறது இதன் காரணமாக மனநோயாளர் மீது பாரபட்சமும் ஏன் வெறுப்பும் குரோதமும் காட்டப்படுகிறது அப்படி ஒருவரை மனநலம் பாதிப்படைய வைத்து அவரை கெடுப்பதுதான் இதோடைய வலிமையாகும் அடுத்ததாக மாயமந்திரம் என்னவென்று பார்த்தால் மாந்திரிகம் மற்றும் மனோவசியம் மற்றும் மனநலம் குண்டுதல் பற்றிய நாம் பார்த்திருக்கிறோம் மாயமந்திரம் என்பது மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது மாந்திரிகத்தின் முக்கிய செயல்பாடு ஒருவரின் மனதை சிதைத்து அதன் மூலம் அவரை செயலற்றவராகவோ அல்லது பிறர் பேச்சை கேட்பவராகவோ மாற்றுவது உணவில் நஞ்சுத்தன்மையை செலுத்தி அதன் மூலம் உடல்நிலையை பாதிக்க செய்வது ஒருவரின் பார்வையிலோ பயம் தரும் விஷயங்களை வைப்பது அல்லது காதுபட பயம் தரும் விஷயங்களை பேசுவது அதனால் அதிக பயம் கொள்ள செய்வதுதான் மாயம் மந்திரம் என்று சொல்வார்கள் சரி இந்த மாய மந்திரம் பில்லி சூனியம் வைக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் என்ன என்று பார்த்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது சதா காலம் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கும் அடிக்கடி வீட்டில் உள்ளோருக்கு உடல்நலம் பாதிப்புக்குள்ளாகும் வீட்டு விளக்கில் கரும்புகை படிந்திருக்கும் வீடே ஒளி இழந்து காணப்படும் தூக்கம் வராது தரித்திரம் கஷ்டம் அதிகமாக குடும்பத்தில் நிலவும் இதுவே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செய்திருந்தால் அவன் தூக்கத்தை இழப்பான் கெட்ட கனவுகள் வரும் அவனுக்கு உடல்நிலை அடிக்கடி பாதிக்கும் ஆனால் மருத்துவ சோதனையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள் யாரோ ஒருவர் எழுப்புவது கூப்பிடுவது போன்றவையும் இருக்கும் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் படுத்தே கிடக்க தோன்றும் பொருளாதார வீழ்ச்சி செய்யும் தொழிலில் நஷ்டம் தரித்திரம் உண்டாகும் முகம் கருத்து போக அதிக வாய்ப்பிருக்கிறது இதெல்லாம் செய்வினை பாதிப்பாக இருக்கிறது ஜாதக ரீதியாக செய்வினை பில்லி சூனியம் யாரையெல்லாம் பாதிக்கும் என்று பார்த்தால் சந்திரன் நீச்சம் சனி சேர்க்கை லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு பெற்று பலமிழந்த நிலையில் இருப்பது சந்திரன் லக்னத்திற்கு நான்கு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் நிற்பது சந்திரன் நீச்சமடைந்து சனியுடன் சேர்ந்து நிற்பது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து காலப்புருஷனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் நிற்பது போன்ற அமைப்புகள் உள்ள ஜாதகருக்கு செய்வினை பில்லி சூனியம் பாதிப்புகள் அதிகம் வரலாம் இந்த விஷயங்களில் நண்பர்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் அதாவது உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்பட்டால் இது பில்லி சூனியம் வைத்திருக்கிறார்களா என்பதை பற்றி ஒரு நல்ல பில்லி சூன்யக்காரருமோ அல்லது ஒரு நல்ல கோவிலுக்கு சென்று குறி கேளுங்கள் அவர்கள் அருமையாக இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் அவர்கள் அதை எடுக்கவும் வழிவகுப்பார்கள் அதுபோல யாரையெல்லாம் செய்வினை பில்லி சூனியம் பாதிக்காது என்று பார்த்தால் ஆத்மக்காரனாகிய சூரியன் கேதுவோடு சேர்ந்து காலப்புருஷனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் நிற்பது தேய்பிறையில் பஞ்சமிக்கு பிறகு வரும் திதிகளில் குறிப்பாக அஷ்டமியில் பறந்திருப்பது சட்பலத்தில் சந்திரன் குறைந்த பஷ்பலம் பெற்று நிற்பது தற்கால அறிவியல் சார்ந்த மனோவசிய முறைகளும் கூட குரு ஆதிக்கம் நிறைந்தவர்களிடம் பயனளிக்காது என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் சிறந்த மனோதிடத்துடன் சிந்தனையாளர்களாகவும் இருப்பார்கள் காயத்ரி மந்திர மந்திரஜபம் செய்பவர்களிடம் அபிசார வித்தைகள் அணுகாது ரத்த சொந்தங்கள் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி மற்றும் சதயத்தில் பிறந்தவர்களிடமும் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மக மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருப்பவர்கள் கிரகண காலங்களில் பிறந்தவர்கள் தாய் அல்லது மனைவி மற்றும் நெருங்கிய இரத்த சொந்தங்கள் சமைத்ததை தவிர மற்ற இடங்களில் மற்ற உணவுகளையும் சாப்பிடாதவர்கள் யோகா பிராணயாமம் தியானம் செய்பவர்களிடமும் இந்த பில்லி சூனியம் எதுவுமே பலிக்காது என்பதுதான் ஜோதிட விதி அப்படி பில்லி சூனியம் பாதிக்கப்பட்டால் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்த்தால் செய்வினை காரணமாக தொழில் நஷ்டம் வறுமை பிள்ளைகள் கல்வி மந்தம் கடன் தொல்லை போன்றவை ஏற்படலாம் செய்வனை பாதிப்புக்கு குலதெய்வ குற்றமும் காரணமாக இருக்கலாம் செல்வம் வரும்போது குலதெய்வத்தை மறந்து விடுவதே இதற்கு காரணம் என்று சொல்வது உண்டு குடும்பத்தோடு குலதெய்வத்தை மூன்று பௌர்ணமிக்கு நேரில் சென்று வழிபட்டு வந்தால் ஒருவர் செய்த செய்வனை உங்களை பாதிக்காது குலதெய்வ வழிபாடு அவசியம் என்று சொல்வார்கள் சரபேஸ்வரர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதனால் நன்மை தரும் பிரத்யாங்கிர தேவி கோவிலில் செவ்வாய் அல்லது வியாழனன்று பூசணிக்காய் இரண்டாக வெட்டி அதில் பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றினால் உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வினை மாந்திரிக கட்டு உடைந்துவிடும் ஒரு எலுமிச்சம்பழத்தை கைகளுக்குள் வைத்து உங்களின் தீவினைகள் நீங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அந்த எலுமிச்சம் பழத்தை உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த நீர்நிலையில் விட்டெறிந்து அந்த குளம் அல்லது கடலில் மூழ்கிய பின்னர் குல தெய்வத்தை நினைத்து வணங்க செய்வினை கோளாறுகள் முற்றிலும் நீங்கிவிடும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்பதுதான் நியூட்டன் விதி இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் ஒருவருக்கு தீமை செய்தால் அந்த தீவினை நம்மையும் வந்து பாதிக்கும் நாம் நல்லது நினைத்தால் நமக்கு கெடுதல் நினைப்பவர்கள் கெட்டுப்போவார்கள் இருபத்தோரு நாட்கள் சிவாலய தரிசனம் நன்மை செய்யும் செய்வினை கோளாறுகளை அது போக்கும் எலுமிச்சம் பழத்தை வெட்டி குங்குமம் மஞ்சள் தடவி நிலைப்படியில் வைக்க வேண்டும் வீட்டில் கோமியம் தெளிக்க தீய சக்தியில் வெளியேறும் என்பது மிக மிக உண்மையான விஷயம் அதுபோல குலதெய்வ வழிபாடுதான் மிகவும் முக்கியமாக சிறந்தது அதோடு பித்திருக்கள் வழிபாடும் செய்யலாம் அதாவது நமது முன்னோர்கள் இறந்து போனால் வீட்டில் அவர்களை வைத்து வழிபடுவதுதான் பித்தர்கள் வழிபாடு அது மிகவும் சிறந்த வழிபாடாகும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு பிராத்தியாங்கர தேவி வழிபாடு காளி வழிபாடு துர்க்கை வழிபாடுகளின் மூலம் பில்லி பில்லிசூன்யத்திலிருந்து விடுபடலாம் சித்தர்கள் வழிபாடும் சிறந்த பலன்களை தரும் மனோபலத்தைத் தரும் திருக்கடையூர் அபிராமியை வழிபட்டாலும் செய்வினைகள் அண்டாது சந்திரனுக்கு வரமளித்த சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் காமாட்சிய மனையும் வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை இதனால் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்